श्रीमान्नेङ्कटनाथार्य कविताक्षिरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदिः अस्तं तिरुकमन्त्रायणः मदरश्लोकत्तिले इन्द अधिकरणत्तिले ரெண்டு சங்கதி சொல்லி முடிச்சேன்னு சொன்னேன். பொதுவாக பெரிய பிரகிருதிங்கிறது தான் காரணம்னு சொன்னேன். சாங்கியனுடைய பட்சத்தை அடிச்சுட்டு இப்போ பரமானு யாரு, பரமானு தான் உபாதான காரணம் அப்படின்னு யாரு சொல்றாலோ அவளை கண்டனம் பண்றேன் அப்படின்னுட்டு ஒரு சங்கதி சாச்சு. அதன் பிறகு இந்த இதிலேயே கூட சாங்கியன் சொல்ற ஈஸ்வர அனதிஷ்டிதமான பிரகிருதி தான் காரணம்னு சொல்ற பட்சத்தை கண்டனம் பண்ணிட்டு இப்ப ஈஸ்வரனை ஒத்துண்டு பல பரமாணுக்களை உபாதான காரணமா யாரு சொல்றாலோ அவருடைய பட்சத்தை கண்டனம் பண்றோம் அப்படின்னுட்டு ரெண்டு விதமான சங்கதிய போன ஸ்லோகத்துல காட்சி நிற்கிறார். இப்ப அதன் பேர்ல வேற ஒரு ஆக்ஷேபம் பண்றார், இந்த அதிகரணமே வேண்டாமே. ஏன் அப்படின்னா பொதுவா நம்ம சொல்லாதது சொன்னாதானே அதிகரணம்ன்றது சரியா இருக்கும். சொன்னதையே திருப்பி சொன்னாக்கா அது அந்த அதிகரணம் தேவையில்லை. சொன்னாவது சொன்னதுன்றது இங்க இல்லையே அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். என்னது அப்படின்னா இவன் வைசேஷிகால கண்டனம் பண்றான். இந்த வைசேஷிகாருடைய கண்டனம்ன்றது ஏற்கனவே இந்த இரண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல ஆரம்ப நாளிகரணத்துல பண்ணப்பட்டிருக்கு. அங்க வந்து சத்காரியவாதம் வரவே வராதுன்னு அவன் ஆக்ஷேபித்தான் வைசேஷிகன். அந்த ஆக்ஷேபத்தை கண்டனம் பண்ண சூத்திரகாரரும் எந்திரமானாரும் ஆச்சாரியர்களும். அதன் பிறகு அபிநய நித்தோபாதானம் அப்படின்றத வராது அப்படின்னு சொன்னான். அதாவது பெருமாளே உபாதான காரணம், பெருமாளே நிமித்த காரணம் அப்படின்லாம் நம்ம கேட்டுருந்தோம். அந்த கேள்வி அப்படின்னு நம்ம சொன்னாக்கா அதான் அவன் வந்து கேள்வி கேட்டான். லோகத்துல அப்படி இல்லையே, லோகத்துல நம்ம பார்க்கறது குலாலன் தான் நிமித்த காரணமா இருக்கான், மண்ணு தான் உபாதான காரணமா இருக்கு அப்படின்னு நாம பார்க்கிறோம் அப்படின்னு நீ எப்படி இதை சொல்லுவேன் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாமே பின்னாடியே சொல்லி ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம சொற்காரிவாதம் வராதுன்னு கேட்டான். அதுக்கு கூட நம்ம பதில் சொல்லணும், தர்மாந்திரேன வாக்கிய சேஷா இத்தே சப்தாந்தராட்சன் சூத்திரமே சொல்லணும். என்னன்னாக்க அப்ப வந்து தொலை திசையில அசத்து இருந்தது, அதே சிருஷ்டி திசையில சத்தா மாறிடுச்சு. தொலை திசையில அசத் அப்படின்னாக்க நாமரூப விபாக அனர்ஹ திசா, தேவன் மனுஷியன் அதாவது ஜீவன்லாம் சூக்ஷமா இருந்தது, சூக்ஷமா இருந்தவே அதனுடைய ஒரு காரியக்கிருத்தமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதே சிஷ்ட திசையில அது அந்த ஆத்மாக்களுக்கு அவளுடைய புண்ணியபாவங்களுக்கு அனுகுணமாக உடம்ப கொடுத்த, இந்திரியங்களை கொடுத்த, புத்தியை கொடுத்த, எல்லாத்தையும் கொடுத்து சுவாதந்திரத்தையும் கொடுத்து பண்ண வைக்கிற. முதல்ல நாமரூப விபாக அனர்ஹம், தேவன் மனுஷியன் அப்படின்னா இல்லை, அது அசத்தப்தத்தினால சொல்லப்படுறது. இப்போ சத்தப்தத்தினால சொல்லப்படுறது. இந்த மாதிரியாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. அதனால திருப்பி இந்த அதிகரணம், இது வந்து மகத்தேர்க்க அதிகரணம். இந்த மகத்தேர்க்க அதிகரணத்துல வைத்தேரியன் கண்டனம் பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? ஒரு முகமும் இல்லாம ஒரு காரணமும் இல்லாம இந்த மாதிரி வைத்தேரியனை கண்டனம் பண்றதுன்றது தேவையில்லையே. அதனால அதுவும் எத்தனையோ விதமா அந்த அவள் எல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டோம்னா அதெல்லாம் பதில் சொன்னமே. நம்ம ஸ்ரீபாஷ்யத்துல ஆனந்தமே ஆதிகரணம் முதல்ல ஜிஜ்யாசாதினும் ரொம்ப பெருசு, ஏன்னா அப்சேரிகள் கண்டனம் அதில் மூத்த சித்த பக்கத்துக்கு மேலே இருக்கு மூல வண்டி. அப்புறம் சமன்மை ஆதிகரணம் அதுலேயும் பிரபாகரன் இத்தர மதஸ்தர் அத்வைதிகள்லேயே சில மதபேதங்கள்லாம் வச்சுட்டு எல்லாரோடையும் விரோதம் பண்ண வச்சு எல்லாரும் ஒத்தருக்கொத்தர் அடிச்சுக்க வச்சு கடைசியில் சித்தாந்தம் சரித்தர் பட்சிகாரர் அந்த மாதிரி பெருசு. அதன் பிறகு ஆனந்தமே ஆதிகரணம், அந்த ஆந்தவியாதிகரணத்திலையும் முதல்ல வைசேஷிகன், அந்த வைசேஷனுக்கு சாங்கியன் தெரிவு சொல்றது, அந்த சாங்கியனுக்கு ஒரு அத்வைதி தெரிவு சொல்றது, அந்த அத்வைதி இன்னொரு அத்வைதி அடிக்கிறது. இப்படி அடிச்சுட்டே போய் அத்வைதிகள் சாங்கியா நாமம் எல்லாரையும் வைசேஷிகன் அடிக்கிறது. வைசேஷிகன் அடிச்சுட்டு அதன் பிறகு
வைசேகிங்கன்னா பாஷ்யகாரர் கண்டனம் பண்றாரு சோதரகாரர் மூலமா. இந்த மாதிரி பெரிய அதிகாரம் நமக்கு. அதுலயே என்ன சொல்லியாச்சு, அப்படி இருக்கிற சமயத்துல இப்போ புதுசா என்ன சொல்ல போற, புதுசா ஒண்ணு சொல்ல வேண்டாம், தொடர்த்துக்கு என்ன இருக்கு, அவளை என்ன கண்டனம் பண்ணமோ அதை அங்கேயே கண்டனம் பண்ணியாச்சு. ஆரம்பாதிகாரத்திலே கண்டனம் பண்ணிட்டேன், அப்படி கண்டனம் பண்ற சமயத்துல திருப்பி இந்த அதிகாரத்துல இது எப்படி கண்டனம் பண்ணலாம், இது வேண்டவே வேண்டாமே. அதனால புனருக்தி தானே, சொன்னதையே திருப்பி சொல்றது கிருஷ்ண பிரயோஜனம்னு சொல்லலாம். அர்த்தமாகவே அர்த்தம் இருந்தா என்ன பிரயோஜனம், அது வேண்டாம், அது கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு வந்து பதில் சொல்றாரு, ஏதாவது இதுல ரெண்டு விதமான பதில் சொல்லணும். ஒன்னும் பாத அர்த்தம் வேற, பாத அர்த்தம் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றது தெரியவா. முதல் பாதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இரண்டாயிரத்தி ஏழு முதல் பாதம் தன் பேர்ல சொல்லப்பட்ட தோஷங்களுக்கு நிவாரணம் பண்றது, இந்த என்னென்ன தூஷிக்கிறாளோ அந்த தூஷணங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுன்றதுதான் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் பாதத்துடைய காரியம். அப்புறம் இரண்டாவது பாதத்துக்கோ அவன் மதத்தை கண்டனம் பண்றது, அவன் மதத்தை சொல்லிக்கணும், நம்ம பேர்ல சொல்ல தோஷத்தை கண்டனம் பண்றதுன்றது முதல் அத்தியாயம் முதல் பாதம் சொல்லி போச்சு. இப்போ நம்ம நாம என்ன பண்றோம்னா அவன் மதத்தை கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம், அவன் மதத்தை கண்டனம் பண்றதுனால அதுல போயிட்டு இருக்கோ. அப்ப இருக்கிட்ட என்ன ஆகும், மத பிரக்கிரையே கண்டனம் பண்ணும். அங்க சொன்னது நம்ம பேர்ல சொன்ன தோஷண தூஷணத்துக்கு ஒண்டிதான் பதில், இங்க அப்படி இல்லை, அவன் மத பிரக்கிரையே தவறு, அவனுடைய சித்தாந்தம் என்ன என்ன அவன் ஒத்துட்டாலோ அது அத்தனையும் தவறு அப்படின்னு விகல்பிச்சு விகல்பிச்சு கண்டனம் பண்ண போறேன். இது இரண்டாவது சமாதானம். இதுல அந்த அதிகரணங்கள்லாம் அப்படின்னாக்க அங்க வந்து அவயவாதிரிக்தமான அவயவின்னு ஒண்ணு இருக்குதான் இல்லையா, அவயம் அங்க வந்து ஒரு அவயவம் இருக்கு, அதான் நூல் அப்படின்னு சொல்றோம், பல நூல்கள் சேர்ந்தது ஒரு பஸ்தம் துணி இவ்வளவுதான். அதுக்கு அவையும் சொல்றான் வைதேகன், நூல்ங்கிறது அவயவம், அந்த வஸ்திரங்கிறது அவயவி, மண் அப்படிங்கிறது அவயவம், பல மண் மண் பிண்டங்கள் அவைகள்லாம் சேர்ந்து வர்ற கடை இருக்கு அது அவயவி அப்படின்னு அவன் சொல்றான் வைதேசிகன். இப்போ அவயவாத இருக்க அவயவியே ஒண்ணும் கிடையாது, அவயவாத இருக்க அவயவியே கிடையாது. ஏன் அப்படின்னா படத்துலயும் நூல் தான் இருக்கு, நூல்லையும் நூல் தான் இருக்கு, நூல் தான் படமா மாறி இருக்கு, ஒரு ஸ்டேஜ் தானே, ஒரு தசை ஒரு நிலை, அவன நூலா இருந்த நிலையானது மாறி இப்போ வஸ்திரமா மாறிடுச்சு அவ்வளவுதானே. அப்படி இருக்கிட்டு இதை எதுக்கோசம் வந்து தனியா அவனை கற்பிக்கணும், அதுவே தேவையில்லையே. அதனால இன்னொன்னு காரியமும் காரணமும் ஒண்ணும் நாம சொல்றோம், இவர்கள் சொன்ன பிரகாரம் காரணமும் காரியமும் ஒண்ணும். எப்படி ஒண்ணும் அப்படின்னா சூக்ஷமான பிரம்மன் சூலமா மாறிடுச்சு மறுபடி போயிருக்க மயில, அதனால நூலே வஸ்திரமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். நூலே வஸ்திரமா மாறிடுச்சு சொல்ல முடியும், இதான் காரியக்காரன் பாவம், இதான் அனன்யம், வேறுபட்டவன் ஒன்றுன்னு சொல்லல, வேறுபட்டது அன்று, வேறுபட்டது அன்று அப்படின்னு என்ன அர்த்தம், வேறுபட்டது அன்றுனாக்க காரணமும் காரியமும் ஒரே ரூபத்தோட இருக்கு, அதாவது மண்ணுல மண் மிருத்தம் ஒண்ணு இருக்கு, கடத்துல கூட அந்த மிருத்தம் ஒண்ணு இருக்கு, கடத்துலயும் மிருத்து இருக்கு மண்லயும் மிருத்து இருக்கு, அதனால ரெண்டும் ஒண்ணுதானே. அந்த மாதிரி பிரம்மமே காரணம், பிரம்மமே காரணம், ரொம்ப சூக்ஷமான திசை இது, காரியமும் சூலமான வருது அவ்வளவுதான். இந்த அனுமதியத்தும் சொல்லணும், அதனால இப்ப அவயவமும் அவயவியும் வேற வேறன்னு சொல்லிட்டாக்கா அப்ப காரணமும் காரியமும் வேற வேற ஆயிடுது. ஆனா உபனிடத்தோ ஏக விஞ்ஞானம் சர்வவிஞ்ஞானம் ஏக விஞ்ஞானம் சர்வவிஞ்ஞானம் சொல்லிடுச்சு, அந்த ஏக விஞ்ஞானம் சர்வவிஞ்ஞான உதாரணம் மண்ணும் கெடாவது திருஷ்டாபத்தியும் சொல்லிடுச்சு. அதுக்கு அப்புறம் உபனிடம் சொல்றது, நாங்க சொல்லல உபனிடம் சொல்றது,
இப்படி உபநிடத்தினுடனே உபநிடம் என்ன சொல்லித்தோ அது தரணும் அப்படின் போனோம். அதுதான் அங்கு சொல்லப்பட்டது. அதனால அவைவாதிக்க அவைய கண்ணனுன்றது அங்கு சொல்லிட்டு இப்ப என்ன எடுத்தோம்னா இவாளுடைய காரணம் எல்லாம் இருக்கு. இவ என்ன என்ன காரணமா சொல்றா? இவ சொல்றது என்னது? ரெண்டு பரமாணுக்கள் அது சேர்ந்தது என்ன? ஜனகம்னு மாறுறது. மூணு ஜனகம் சேர்ந்ததுனாக்க அது திரியணுக்கம். திரியணுக்கம்னு பேரு. அதாவது மூணு ஜனகம்னா என்ன அர்த்தம்? ஆறு பரமாணுக்கள் அது சேர்ந்ததுன்னா அது திரியணுன்னு பேரும். மூணு சேர்ந்து மூணு அணு அப்படின்னு அந்த மூணுல இருந்து மேல இரண்டே போய் பிரிப்படியா காரண காரி பாவம் காரி காரண பாவம் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நாம என்ன சொல்றோம்? அந்த அந்த பரமாணு இருக்கு அது நிறவயமா சாவயமா? நிறவயம்னு சொல்லிட்டோம்னாக்க அந்த நிறவயத்துல ஒண்ணு கொண்டு எப்படி ஒட்டிக்கிறது? அவையவனே இல்லையே. அவையவனே இல்லைன்னா அது எப்படி ஒட்டும்? அன்னைக்கு உதாரணம் சொன்ன பாருங்க, ஒரு செங்கல் இருக்கு, நூறு செங்கல் இருக்கு, பொடி கட்டணும். பொடி கட்டத்தை என்ன பண்றான்? முதல்ல இதை போடுறான், கலவையை போடுறான். இப்படி மண் ஜலம்லாம் வந்து கலந்து கலவையை போடுறான். அது பேர்ல ஒரு செங்கல் இருக்கிறான். அந்த செங்கல் பேர்ல திருப்பி கலவையை போடுறோம். கலவையை போட்டு இன்னொரு செங்கல், இந்த பக்கம் ஒரு செங்கல், அந்த ஆறு பக்கம் செங்கல்ல படுறது. ஆறு பக்கம் சைட்ல இந்த நீட்டா இருக்கிற சைட்ல ரெண்டு பக்கம், அகலமா இருக்கிறது ரெண்டு பக்கம், மேல ஒண்ணு கீழே ஒன்று, ஆறு பக்கம். இவர் சொல்ற ஷட்பிஹி பார்ஸ்வைஹி அப்படிங்கிற ஏழு பக்கம் ஆறு பக்கங்கள் இருக்கு. ஆறு பக்கங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டணும். இப்படி இது சாவயம், இந்த செங்கல்றது சாவயமானது. அகலமானாக்க இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிண்டு இந்த காரிகாரண பாவம் சரியா வந்து. ஆனா பரமாணுவ நிறவயமாக்கியவனுக்கு சாந்தத்தை நிறவயமான பரமாணுல போய் இத்தனை சங்கியம் எப்படி நீ சொல்லுவேன்? எப்படி ஒட்டும்? ஒரு பரமாணு இன்னொரு அணு ஒட்டுறது. பரமாணு ரொம்ப சூக்மம், அணு ஒண்ணுமே பிரவேசிக்க முடியாது. அப்படி இருக்கு, அதுல இந்த பக்கம் அந்த பக்கம் மேல் பக்கம் கீழ் பக்கம் இந்த ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் எப்படி சொல்ல முடியும்? அதுவே சொல்ல முடியாது. அதனால ஒரு அவயவமே இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்ல முடியுதா? இல்லவே இல்லை. அதனால எப்படி ஒன்னா சேர்றது? அதுக்கு நீ என்ன சொல்லுவ? பாக்கதிசை அப்படின்னு சொல்லணும். யாரோட பாக்கதிசைன்னா கேள்வி, அதுக்குதான் எவ்வளவு. அதனால பாக்கதிசைனாக்கா அதனுடைய பக்குவ தசா. பக்குவ தசை வந்து வந்ததுன்னாதான் எதுவுமே படிக்கும் லோகத்தில். இதை நம்ம எத்தனையோ கர்மாக்கள் நினைச்சிக்கிறோம். எந்த கர்மா பண்ணாலும் சரி, பிரதானம் பண்றோம். பிரதானம் பண்ணிட்டு வச்ச உடனே வந்து வருதா? வரதில்லையே. அதுக்கு பக்குவ தசா ஒன்று வரணும். அந்த பக்குவ தசா வந்தாதான் அந்த பிரசாதம் பிரசாதமாக மாறுது. அது பரியத்தம் ஜலம் தனியாக இருக்கும், அரிசி தனியாக இருக்கும், குளிச்சுட்டே இருக்கும். அப்போ மென்மையா இருக்கணும் பிரசாதம்ன்றது. அவர் சொல்லுவா, என் சாலியினை புரிஞ்சிட்டேன் சரி சக்தி புரிஞ்சிட்டேன் அப்படின்னு தயிர் வந்து சம்பாபாரம் தோட போறீங்களா? அப்போ என்ன தயிரை வச்சுட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த தயிர் இருக்கே அது எப்படி இருக்கணும்? மாயிலிருந்து சரத்சந்திரம்னா அந்த மாதிரி விடவிலையும் இருக்கணும். விடவிலையும் இருக்கிற தயிர் அந்த வெண்ணையை எடுத்துடக்கூடாது. அந்த வெண்ணையோடு சேர்ந்து பிரதானம் எப்படி இருக்கணும்னா மென்னு மென்மையா இருக்கணுமா? நல்லா அரிசி மென்மையா மிருதுவா இருக்கும் பிரசாதம். அந்த பிரசாதத்துல சம்பாதிய சாதனாவணி அதை கலந்து சரத்தோம்னாதான் அவர்களை வச்சு தெரியும். வைதிகாலங்கள்லாம் பிராமணாக போஜனத்தையா பேரு. அது வைதிகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் சரி எப்படி சாப்பிடணும் அப்படி எதுவாக பண்ணி சாப்பிடணும். அது போகணும். இப்ப என்னன்னா இந்த பக்குவ தசான்னு சொல்லணும். அந்த பக்குவ தசைக்கு பார்த்து அதனுடைய பக்குவம் பல தசைன்றது எப்படி இருக்கும்னா அந்த சமயத்துலதான் பரமா அதை வந்து நம்ம தேவப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி தேவப்படுத்த முடியாது. அது மாதிரி பரமாணுக்களுக்கும் பல தசைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லணும். அப்படி சொன்னா அந்த பலதசை பக்குவம் வர்றது கொஞ்சம் பக்குவம் எதிரே வந்தது தானா? அது அச்சேதான் பரமாணுன்றது. அது தானா வருதா? தானா வராது. அதிர்ஷ்டத்தினால வருதுன்னு சொல்லணும். யாரோட அதிர்ஷ்டம்? ஜீவனுடைய அதிர்ஷ்டமா ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டமா? அதுக்கு அதோட அதிர்ஷ்டமா. அதிர்ஷ்டம் எங்க வரும்? ஒரு காரியத்தை பண்ணாதான் வரும்.
புண்ணியபாபரூப கர்மாக்களை நம்ம பண்ணினோம்னாக்கா அதுல அதிர்ஷ்டம் உண்டாது சொல்லுவாங்க. அதனால ஈஸ்வரனுக்கு அது இல்லை, பரமாத்மாவுக்கு அது இல்லை. இப்போ ஜீவன் ஜீவன் கிட்ட என்ன ஆகாதுன்னு சொல்லுவோம். இவன் பண்ண அதிர்ஷ்டத்தினால அந்த பரமாத்மாவுக்கு பாக தசை வருது, பக்க தசை அப்படின்னு சொல்லணும். அதுல விபரீதம் ஏன் அப்படின்னா, இவன் பண்றான்னு சொன்னோம்னா இவன் எத்தனை ஜீவன்கள், யார் எந்த ஜீவனோட அதிர்ஷ்டம், இந்த மாதிரி எத்தனையோ கேள்வி கேட்டுட்டே போறான். அதனால இவன் நிறவயமான ஒரு பரமானுல ஒரு ஒற்றதுன்றதே வராது. அதுல சங்கேயெல்லாம் எப்படி சொல்ல முடியும், எண்ணிக்கை ரெண்டு பரமானும் நாலு பரமானும் அந்த மாதிரிலாம் எப்படி சொல்ல முடியும், அது வந்து சொல்ல முடியாது உங்களால. சரி, பரமானுக்கு சாவயமன்றைய பரமானுவ அப்ப என்ன ஆகும், அந்த சாவயமா இருந்ததுனாக்க அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பரமானு இருக்கும். ஏன் ஒட்டணும் ஒண்ணியோ ஒட்ட ஒட்ட ஒட்டதான் வரும், அது அதுக்கு ஒரு பரமானு இருக்கணும், அதுக்கு ஒரு பரமானு இருக்கணும், இப்படி அனவசியா வந்துடும். இது பெரிய தோஷம் பட்சத்துல. அதனால நீ எப்படி நீ சொல்லணும், அதனால இந்த மாதிரி அவயவி பரமானு அவயவின்னு சொல்றியா, அவயவம் சொல்றியா, நிறவயமான பரமானுல அவயவனே சொல்ல முடியாது. இந்த மாதிரி காரியகாரண பாவங்கள் இருக்கு. இந்த காரியகாரண பாவங்களை பத்தி தான் இப்ப விசாரணை பண்ணிருக்கோம். என்ன சுவாரஸ்யம்னாக்க, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அதிகரணம் ஆரம்பம் அதிகரணம் அப்போ போன பாவத்துல அதுல சொன்ன விஷயம் பொதுவாக அனன்யத்துவத்தை ஆட்சேபித்தான், நம்ம பேர தோஷம் சொன்னான், அதுக்கெல்லாம் பதில் சொன்னார். ஆனா இந்த அதிகரணத்திலேயோ அவன் சொல்ற காரியகாரண பாவம் அத மாதிரி அவனுடைய தத்துவங்கள் மதத்துல அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள் அவைகள் எல்லாத்தையும் இப்ப வரிசையா கண்ணம் பண்ணாரு. அதனால மதத்தையே நிர்மூலம் பண்ணிடுறது, மதத்தையே அச்சுட்டோம்னாக்க ஒரு ஆயுத பாணி. அவன் என்ன பண்றான், யுத்தம் பண்ணச்சு எதிரிகளை முதல்ல தற்காத்துப்பான், தன்னை காப்பா காப்பாத்திட்டு தனக்கு ஸ்டடி ஆயிட்டான்னா உடனே எதிரி என்ன பண்ணுவான், தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு சட்ட பக்க சொல்லுன எல்லாத்தையும் அடிப்பான். முதல்ல அவன் பேர் போயிடும், அவன் குதிரை போயிடும், அவனுடைய ஆயுதங்கள் போயிடும், அவன் சார்பு போயிடுவான், கடைசியில தனியா நிற்பான். அவன் அடிச்சு பிரமாள் இந்த கோயில் ஆலையவா அப்படின்னு அந்த மாதிரி அடிச்சு தள்ளிடுவான். ஒரே சொல்லிட்டான்னாக்க கடைசியில பிரமாள் பிக்ஷர் பிச்சு தான் அங்க எடுக்கிற புரியுது பிரமாள். நீ வந்து பண்ணதுக்கு உன்னை விட்டு கொடுக்குறேன், உனக்கு நான் வந்து வெட்டு பண்றேன், உனக்கு பிச்சை எடுத்து கொடுக்குறேன், உனக்கு ஓ திருப்பி நாளை படத்தோட வாப்போ அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரேடியா அது நினைச்சு நான் அந்த கணத்துல அடிச்சு போட்டுருக்கான். நான் என்ன மகாவீரர், மகாவீரனா இருக்கவன் எல்லாரும் அநியாயமா அடிக்க மாட்டான் அப்படின்றோம், அதை விட்டுருக்கோம். அதே மாதிரியாக இங்க வந்து நாம பரமத போர் பண்ணிட்டு இருக்கோம். பரமத போர் பண்ற சமயத்துல பொத்தியாவுடைய மதத்துல என்னென்ன தோஷங்கள் இருக்கோ தோஷங்களை சொல்லி அவளுடைய சித்தாந்தத்தையும் நிர்மூலனம் பண்ணுவாங்க. அந்த நிர்மூலனம் பண்றது இங்க வருது. அந்த நிர்மூலனம் கூட அவ என்ன பண்றான்னாக்கா காரிகாரண பாவத்தை மூணு காரணங்களை சொல்றான். அவ மூணு காரணங்கள் என்னது, சமவாய காரணம், அசமவாய காரணம், அப்புறம் நிமித்த காரணம் மூணு சொல்ற. சமவாய காரணம்னாக்கா இது வந்து உபாதான காரணம் நாம சொல்றவன் அந்த மாதிரி சொல்றது உபாதான காரணம். நினைத்த காரணம்ன்றது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சொல்றது தான். அவள் வந்து நம்ம வந்து கர்த்தாவன்னு சொல்லுவோம், ஆனா விரோதம் என்ன அவள் பக்கத்துல இருக்கான், ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் காலம் இவை எல்லாம் கூட அதில் ஒத்துக்கிறாங்களா, நாம கூட அதை ஒத்துக்கிறோம். அதனால தப்பு இல்லது, நாம கூட நினைத்தோம்னாக்க கர்த்தா பிரதானமா, அதனால இந்த கர்த்தாவும் இங்க சொல்லப்பட்டிருக்கான். அது நினைத்த காரணம். அசமவாய காரணம்னு என்ன சொன்னா ஒரு உபாதான மண் உபாதான காரணம், அது கடம் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தோட சமவாயம். அந்த அதே மாதிரி துணி நூல் அப்படின்னு சொல்றோம், அந்த நூல் இருக்கோ நூல் கடம் அதுல கருப்பா சேர்ப்பா ஒரு ரூபம் இருக்கோடைய ஒரு குணம், அந்த குணத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கோடையோ அது அசமவாய காரணம்னு அவர் சொல்ற. இப்படி மூணு விதமான காரணங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கார், சமவாய காரணம், அசமவாய காரணம், நினைத்த காரணம் அப்படின்னு மூணு சொல்றாரு. வைத்தேஷிகாரன் மூணு காரணத்தை சொல்லச்ச மூணு காரணத்தையும் நாம அடிச்சாகும். பரவான காரணம் தான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்றோம், அதுதான் சமவாய காரணம் சொல்றேன்.
இப்ப அந்த சமவாய காரணத்தை சொல்ல கண்டனம் பண்றது எப்படின்னா முதல்ல சமவாயத்தை ஒத்துக்கணும். சமவாயம் நேற்று சொல்லும் பாருங்க, சமவாயம்னாக்கா பிரிக்க முடியாத என்ற வஸ்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கே அது அசமவாய காரணம், அது சமவாயம் அப்படின்னு அவ சொல்றான். பின்னாடி ஸ்லோகத்திலேயே கண்டனம் பண்ண போறேன், அத அவ சொல்றான். இப்போ இந்த சமவாயக்கா சமவாயன்றதையே நாம ஒத்துக்கலையே, இல்லாத ஒண்ணத்தை நீ கற்பிக்கிறியோ அந்த சமவாயமே கிடையாது. சமவாயம் இருந்தா தானே சமவாய காரணம் வந்து கற்பிக்க முடியும். சமவாயமே இங்கேயாச்சு, சமவாயமே ஒன்று கிடையாது. அது பின்னாடி அழகா கண்ணம் பண்ண போற, அப்ப பார்க்கலாம். சூத்தப்பிள்ளை சொல்றேன், சுவாமி தேசியனும் சுவாமி சமவாயமே ஒன்று கிடையாது. சமவாயமே இல்லாதப்போ அதை வச்சுன்னு ஒரு காரணம் நீ எப்படி கற்பிப்பேன்? இல்ல இல்ல, நீ எந்த உபாதான காரணம் அபிலட்சித்த சம்பந்தம் தான் நீ சொல்றியோ அதுதான் நாங்க சொல்றோம்னாக்கா, அப்ப நாங்க சொல்றதே போமே, ஒரு கல்பித்து சொல்ல வேண்டாமே. நாங்க என்ன சொல்றோமோ அபிலட்சித்த சம்பந்தம்னுட்டு அதுவே போறோம். அதை விட்டுட்டு தனியா ஒரு சமவாயம் கல்பிக்கிறேன், சத்தே தோற சத்தேவித்து மத்திய ஹிந்தே சிந்தேன்னு ஒரு நியாயம் உண்டு. இந்த அபிலட்சித்த சம்பந்தத்தினாலே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேல ஒரு சமவாயம் ஒன்று கல்பிச்சு அதன் பிறகு சமவாய காரணம் அப்படின்னா நீ சொல்லணும். அப்படி ஒன்று கல்பிக்கிறது ரெண்டாமே அது தேவையில்லையே. அதனால சமவாயமே ஒன்று ஒத்துக்கல, அதன் பிறகுதானே சமவாய காரணம் ஒன்று சொல்லணும். அதே மாதிரி அவயவம் அவயவையும் நீ ஒத்துண்டாத்தான் இந்த சமவாய காரணம்லாம் சொல்ல முடியும். இப்ப அவயவையே நாங்கள் ஒத்துக்கலையே, அவயவம் தான் அவையவி, அவையவி தான் அவயவம். பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது அவைவியா மாறிவிடுது. இதுல தனியா அவைவின்னு ஒரு பதார்த்தம் ஒண்ணு இருந்து கல்பிக்கிறேன், நீ கல்பிக்க வேண்டாமே. அது கல்பிச்சாதான் அவையவிங்கிறது காரியம், அவயவன்றது காரணம். அதாவது பல பரமாணுக்களுடைய அவயவம், பரமாணுக்கள் அவயவங்கள், அவைகளுடைய சேர்க்கை சமுதாயம், அதுதான் அவையவின்னு நீ சொல்லணும். யாரு இந்த வைத்தியம் சொல்லணும் அதுவே கிடையாது. ஏன்னா அவயவன் தான் அவையவியே, பல நூல்லாம் சேர்ந்ததுன்னா ஒரு வஸ்திரம், நூல் பல அது ஒன்னா சேர்ந்ததுன்னா வஸ்திரம் சொல்றோம். அது ஒரு பதார்த்தம் இல்லை, தனி பதார்த்தம் இல்லை. இதுதான் இவைகளே ஒரு மாறி ஒரு நிலையை சொன்னது. ஒரு தர்மத்தையே இருக்கின்றன, தர்மியை எது கல்பிக்கணும்? ஒரு பதார்த்தத்தை கல்பிச்சு அந்த பதார்த்தத்துக்கு ஒரு தர்மத்தை நீ கல்பிக்கிற. நான் என்ன சொன்னேன், இருக்கிற பதார்த்தமே ஒரு நூல், அதுல ஒரு தர்மம் அவஸ்தா நிலை ஸ்திதி அதனுடைய அவஸ்தா பேதத்தை கற்பிக்கிறேன். ஒரு குழந்தைய அவசம் பிறந்தான், குறைச்ச குழந்தை தான், அந்த குழந்தை அந்த குழந்தை தான் இளைஞனா மாறுதான், குமாரனா மாறுதான், வயசானனா மாறுதான், அரியாதனா மாறுதான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஆள் மாறுறான், அதே ஆள் தான். உடம்புடைய அவயவங்கள்லாம் மாறுறது, அதனுடைய தசைகள் நிலைகள்லாம் மாறுறது. நிலைகளை மாறுறத வச்சுட்டுதான் சின்ன குழந்தையா இருந்தாக்கா ஒண்ணுமே தெரியாம கலங்கம் இல்லாம இருக்கும். அஞ்சு வயசு குழந்தையா இருந்தா பாடத்தாவ திருடா பிரச்சனை இருக்கும். அதே 15 இதனை இளமை சொல்லும். ஏன் அந்த இளமையின் ஒரு லட்சணம் வச்சுக்கணும், அந்த இளமையுடைய லட்சணம் அவங்ககிட்ட இருந்ததுனாக்கா அதை ஒத்துக்கணும். இப்ப என்ன ஒரே வஸ்து, அது பல நிலைகளை வரதுனால அதுக்கு பேர் ஒட்டி மாறுது. ஆனால் வஸ்து ஒன்றுதானே, அந்த மாதிரி பல அவயவங்கள் அவையெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனாக்கா அவையிலையும் எனக்கு பேரு. இதை கூட தனியா என்ன ஒரு கவனம் பண்றது, உன்னை கற்பிக்கிறது, அந்த கற்பிச்சுட்டு கவனம் வாங்கிக்கிறது, அதனால தேவையில்லை. அதனாலேயே அசவாய காரணம் போயிடும். அதே மாதிரி நிமித்த காரணம், நிமித்த காரணம் நாங்களும் வச்சுக்கணும். ஆனால் அந்த உபாதானமும் நிமித்தம் ஒன்னா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா உபாதம் சொல்லிடுச்சு பிரபஞ்ச நிலையத்துல இந்த உபநிஷத்தானது இப்படி சொல்லிடுச்சு. அதனால அந்த கிரமத்துல தான் நாங்க ஒத்துப்போம், உன் கிரமத்துல நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா அது வேறும் சொல்லல, வேறு வேறுமே சொல்லல. அதனால அவையிலி திரவியம்னு ஒண்ணு இல்லாததுனால அதுக்குள்ளே அவருடைய காரணம் என்ன அப்படின்னு சிந்தையே விவசாயம் அத்தியாவசியா போயிட்டு இல்லாத வஸ்து போய் விசாரம் பண்றது என்னத்துக்கு? மயிலுக்கு கொம்பு இருக்கா, அது பரிகாரம் பண்ற வலிபுக் தந்த சிந்தேது தேன்ன அப்படிங்கிற வலிபுக் தந்த சிந்தா வலிபுக்குன்னு காக்கா
தாக்காவுக்கு எத்தனை பண்ணுன்னு ஒருத்தன் விசாரிச்சுன்னா என்ன பிரயோஜனம்? ஏன்னா இல்லாத உள்ளத்தை எதுக்கு இது பண்ணணும்? அவளே சொல்றோம் பாருங்க, உலகத்துல சில பேர் ரசிச்சு சாப்பிடுவா, சில பேர் கடிச்சு 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 மண்ணு நல்லா நிதானமா சாப்பிடுவா, சில பேர் அள்ளி வாயில் போட்டு முழுங்கிட்டே இருப்பா, வாயில போட்டு முழுங்கிட்டே இருப்பாள், காக்கா மாதிரி போய் முழுங்கிட்டே இருப்பாள் அப்படின்னு நெய்யும். ஏன்னா பண்ணுறது பண்ணிருந்தாத்தினால அப்படிதான் அவனால சாப்பிட முடியும், அவன் சாப்பிடுவான். அதனால இப்ப இல்லாத ஒண்ணத்தை விசாரம் பண்ணாக்க முயலுக்கு எத்தனை கொம்பு, தோலைக்கு கொம்பு இருந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரம் பண்ணாலே எப்படி இருக்கும்? அன்னைக்கு ஒரு சொன்ன பாருங்க, மங்க கிருஷ்ணாம்பாதா கபுஷ்பகிரு சேகரா ஏழ வந்தியாசு தோயாசி பிரசுர சங்க தனுர்தரா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். காணல் நேரில் ஒருத்தன் சீதாமான், சீதாமான் அந்த ஆகாச புஷ்பம் இருக்கு அதை வந்து தள்ள வச்சிருந்தான். அவன் யாரு தெரியுமோ? ஒரு மலடியிலேயே பிள்ளையான். அவன் கையில தனுக்கு சென்றிருக்கான், அது முயலோட கொம்பு இருக்கோயோ அதனால அனுபவம். மிருக கிருஷ்ணாம்பதி ஸ்நாதக ஸ்நானம் பண்ணான், கபுஷ்பத்தை சேகரான், ஆகாச புஷ்பத்தை தள்ள சேர்த்து வச்சுட்டான். ஏக வந்தியா தோழியார் இந்த மலடியின் பிள்ளையானவன் தோழின்றான். சசசங்க தனுக்கு அது சசனாக முயல், முயலனுடைய சிங்கம் அந்த இது இருக்க கொம்பு அதை தனுசு பண்ணி சொன்னிருக்கான். என்ன அசம்பவம்! இல்லாத விஷயத்தை ஒண்ணு கட்டிச்சு அதுக்கு நம்ம விசாரம் பண்றதும் தேவையில்லையே, அவயவீங்க ஒண்ணு கிடையாது. அதனால இல்லாத அவயவியை கட்டிச்சு அதன் பேர்ல அது காரியகாரண பாவத்தான் நீங்க விசாரணை இருக்கீங்களே, அது தேவையில்லையே. தேவையில்லாத விசாரத்தை இதுக்கு பண்ணணும். அது அதனால அதுல வேற வார சமவாய் காரணம், அசமவாய் காரணம், நிமித்த காரணம் தான் நீங்க சொல்றீங்க. நாங்களும் ஒத்துக்கிறோம் நிமித்தம்ன்றது, நீ ஒத்துக்கிற மாதிரி இல்லை. எங்க நிமித்தம்ன்றது பரமாத்மா வந்துதான் நிமித்தம். அது லோகத்துல இருக்கேன்னா அது லோகம், பிரபஞ்ச விஷயம் வேதையைக்கு சமரிக்க முடியும். சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறோம் பிரபஞ்ச விஷயத்தை. அதனால அந்த பிரபஞ்ச விஷயத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். லோகத்துல என்ன சொல்றதோ அதை அப்படியே, லோகத்துல எப்படி பாக்குறோமோ அப்படியே ஏற்றுக்கணும். அதுல சொல்ற பரமத சங்கத்துக்கு என்னவோ கண்டபடி கொள்வோருக்கு விரோதம் ஏதுமில்லையிலேயே அப்படின்னு நாமும், கண்டபடி கொள்வோருக்கு எப்படி நாம பார்க்கிறோமோ அப்படியே நாம ஏற்றுந்தோம்னாக்கா அதுல விரோதம் இல்லை. ஆனா இஷ்டப்படி கற்பித்தோம்னாக்கா எல்லாமே விரோதமா போயிடும், அதனால அது கூடாது. அத இந்த இடத்துல பார்க்கிறாரு, அத விகல்பம் பண்ணி விகல்பம் பண்ணி யோசிக்கிறாரு. சரி, நீ பரமானு கர்மான்னு நீ சொன்னியோ இல்லையோ, முதல்ல பரமானு கர்மா பரமானு கிட்ட இருந்து ஆர்ஜஸ் பண்ணான். முதல்ல ஒரு அசோ உண்டாகிறதான் பரமானுல, அச்சேதனத்துல அச்சேதனமான பரமானு, அதுல ஒரு அசைவு வருது. அந்த அசைவு வந்ததுன்னாக்க ரெண்டு பரமானு ஒன்னா சேரும். அதன் பிறகு இது மாதிரி ரெண்டு 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 மூணு ரெண்டு பரமானு ஜனகம், மூணு ஜனகம் ஒன்னா சேர்ந்து ஒரு கிரணக்கு தொடர்ந்து பண்றான். இப்படி கிரமம் சொல்லிட்டு போறான். அதுக்கு மூலம் இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கா இல்லையா? காரணம் என்ன? அதுதான் மூல காரணம் ஆகிடும். அதுக்கு எது மூலம் அப்படின்றது சொல்லணும். அதுக்கு எது ஆதி அப்படின்னு கேள்வி வந்தா அது கிடையாது, அது அனவசியா போயிடும். மூலம் இல்லை அப்படின்னாக்கா மூலம் இல்லாத விஷயத்துல எப்படி அசைஞ்சது, எப்படி வந்தது? அதிர்ஷ்டம் சொல்லணும். அதிர்ஷ்டம் சொன்னாக்கா அந்த அதிர்ஷ்டம் எங்கே வந்தது, யாரோட அதிர்ஷ்டம் அது? பரத்திய உத்தமர் சுவாமி அழகா 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 திருச்சி திருச்சி அதே திரிக்கிறது எல்லாத்தையும் இப்படி விகல்பம் பண்ணி விகல்பம் பண்ணி சூரிக்க போற பின்னாடி ஏழு சூத்திரங்கள் இல்லை அதை வரப்போகுது. அதனால இந்த மாதிரி விகல்பம் பண்ணி சூசிக்கிறதுனால இந்த பாதம், இந்த பாதத்துல இந்த அதிகரணம், இந்த மகத்தீர்காதிகரணம் வந்தது தோடமே இல்லை. ஏன்னா ஆரம்பநாதிகரணத்துல சொல்லப்பட்டது அது ஒரு விஷயம், அனன்ய சொத்தை பாதிக்கணும், அனன்ய சொத்தை ஆக்ஷேபித்தான் வைகரிகன். அனன்யமே கிடையாது, எல்லாம் வேற வேறன்னு அவன் நிறைய ஆட்சேபித்தான், அதுக்கு சமாதானம் சொன்னான். ஆனா இங்கேயோ அந்த விஷயம் இல்லை, அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன அப்படின்னா அவனுடைய காரண பிரக்கிரிய தத்துவ பிரக்கிரிய எல்லாம் இருக்கு, அது அத்தனையும் கண்ணம் நடத்துவோம். ஏன்னா அங்க சொல்ற சமவாயா புரோகமாச சாமியா அனவஸ்தான் சொல்ல போற சமவாயத்தினை சொன்ன, அதனாலேயும் பக்ஷம் தோறும் அப்படின்னா சொல்ல போறாரு. அப்படி சொல்றதுனால இந்த மாதிரி வேற வேற விஷயங்களும் விசாரிக்கப்படுது.
அவன் சொல்ற காரணத்தை பிரிக்கிறிய காரணம்ன்றது சுத்தம் ஆயிடாரோ அசம் ஆயிடாரோ நினைக்கிறாங்க சொன்னானே அந்த விஷயத்தெல்லாம் கூட விசாரிச்சு யோசிச்சுட்டு இருக்காரு அதெல்லாம் சொல்றதுக்கு உடனும்தான் இந்த அஞ்சானம் இருக்கு எப்படி வந்ததுனால லட்ச விரோதம் ஒண்ணுமே கிடையாது பௌனருக்கியும் கிடையாது முன்னாடி சொன்னதையே திருப்பி சொல்ற சோத்திரக்காரர் அப்படின்றது கிடையாது எல்லாமே ஏற்கனவே இருந்ததல்ல எல்லாம் புது புது விஷயங்கள் ஒரு அதிகாரம் கூட வியர்த்தமா போகவே போறது நமக்கு தாங்கல எல்லா அதிகாரங்களும் எல்லா சூத்திரங்களும் அத்வைத பட்சத்தையாக வேணும் நம்ம பட்சத்துல தோஷமே வராது அது நிறைய எடுத்து காமிக்கிற சூத்திர அப்படியெல்லாம் அதனால இந்த பௌர்ணத்தின்றது வரவே வராது நமக்கு தாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ஸ்லோகமானது வந்தது இப்ப பாருங்க राजेवारम्भणोक्तौ अपहृतविषयान् प्रागतद्रव्यकृतिः कानादानामिदानीं क्षिपति बहुमुखम् कारणप्रक्रियांशम् त्रेधा हेतौ विभक्ते ह्यनुमिति शरणैः तत्तदन्ते यथार्हम् जागादादीन् विकल्प क्रम विविधगतीन् முன்பே இங்க ஆரம்பணோக்தௌ ஆரம்பநாதிகரணத்துல அபகிருத விஷயா அவ சொன்ன விஷயமானது அபகரிக்கப்பட்டது அதாவது திரஸ்கரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது என்னது பிராக் அசோத்ரவிய திருப்தி இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சமானது இல்லை அபத்துதான் அது அசுத்த அனுதிரவியம் தான் அசுத்தாரியவாதம் தான் இருக்கு சொத்தாரியவாதம் இல்லை அப்படின்னுட்டு அவ சொன்னார் அது அந்த அதிகரணத்திலேயே சொல்லப்பட்டது பதில் சொல்லப்பட்டது நிராகரிக்கப்பட்டது இப்போ இதான் இப்பொழுது காணாதான பகுதம் கஷிபதி என்ன கண்டனம் பண்ற அப்படின்னு கேட்டாக்க காரண பிரக்கிரியாம்சம் பகுமுகம் கஷிபதி காரண பிரக்கிரியா காரணம்னா அவ சொல்றது எத்தனையோ காரணங்கள் சமாதானமோ சமாதானமோ எத்த காரணம் சமாதானம் பரமான காரணம் அந்த பரமானம் கூட விதவிதமான பரமாணுக்கள் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு விதமான பரமானம் இருக்கு ஒருத்தன் ஒத்துக்கிறான் இவாளன் ஒத்துக்கிறான் சாய்ச்சினாலும் பரவாயில்ல ஒரே ஒரு பகுதியை ஒத்துட்டான் அது அப்ரமாத்மனை ஒத்துட்டான் அதான் தோஷம் பிரமாத்மனை ஒத்துந்தா எல்லாம் தெரியாது ஆனா அவன் அப்புறமாத்மனாத்தான் அதுதான் இங்க தோஷம் மற்றபடி இவனும் என்ன பண்றான்னாக்க பலவிதமான பிரமாணங்கள் எல்லாம் உட்காந்துருக்கான் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரமாணம் அதுல விதவிதமா அதனால பகுமுகம் காரண பிரக்ரியாம்சம் சிவதி அங்க அசுத்தாரிவாத கண்டனம் தான் அசுத்தாரிவாதத்தை கண்டனம் பண்ணி அவயவ அவயவிவாதத்தை கண்டனம் பண்ணி கருதியில அனன்ய சுத்து ஸ்தாபிக்க அதனால அங்க சரியா படுத்து ஆனால் அங்க அங்கேயோ நம்ம வேத பூர்ணம் சொல்லவருக்கு சமாதானம் கொடுத்து போகும் ஆனால் இங்க அப்படி இல்லை இங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்க முழுக்க முழுக்க அவன் பட்சத்தையே கண்டனம் பண்ண போறோம் ஒரே அவன் பட்சத்தை அவன் கண்டனம் பண்ணிட்டோம்னாக்க நம்ம சித்தாந்தம் இன்னும் நடத்து நின்றுவேன் அது போதும்தான் இந்த அரியணம் அது வருது காரண பிரக்கிரியா காரண பிரக்கிரியினுடைய அம்சங்கள் அம்சம்தான் எடுத்து செய்யப்படுற பொதுவா சொல்ல மாட்டார் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிகிறார் சொல்லிவிட்டாரு இப்படி நிராகரிக்க அவ சித்தாந்தம் அனுமார் சொல்ற நான் பொதுவாகவே என் பலம் அதிகமாகும் எதிரிகளை பார்த்தாக்கா அவள் அடிக்கடிக்கு இன்னும் என் பலம் அதிகமாகும் அப்படின்னு சொல்ற நீ ஓவர் எஸ்ரோமா உனக்கு நீ கேட்டுக்க இது சாதாரணம் தான் எதிரிகள் முன்னாடி என்னுடைய சிறுவம் அதிகமாக இருக்கிறார் அந்த மாதிரி இங்க இந்த இதர மதத்தால கண்டனம் பண்ணச்ச நம்மளுடைய மதத்தினுடைய பிரபாவம் இன்னும் அதிகமாகும் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுதான் இங்க சொல்லப்படுகிறது அதனால காரண பிரக்கிரியினுடைய பிரக்கிரியெல்லாம் சொல்றவர்கள அம்சங்கள் அதை நான் கண்டனம் பண்றேன் எப்படி திரேதா ஹேதோ விபக்தி மூணு விதமான காரணங்கள் சொன்னிருக்கார் சவாய் காரணம் பசமாய் காரணம் நினைத்த காரணம் அந்த மூணு விதமாக
திரேதா விபத்து. காரணமானது திரேதா மூணு விதமான விபத்து விதிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி அனுமதி சரணை அனுமானம் 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 இருக்குது. அனுமானத்தை கொண்டு பரமான ஸ்தாபிக்கிறார். அந்த பரமானம் தான் சமவாய காரணமா இருக்கு. நேற்று காரணமாக ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் இது என்ன இருக்கு. அசமவாய காரணமாக அந்த சம்பந்தம் இருக்கு. அப்படி எல்லாம் வாழ்க்கை போறார். அதனால இந்த மாதிரி மூணு விதமா அனுமதியினால அவா அழிச்சு அப்போ சப்தம்சே யதாரகம் அதாவதுடைய அம்சத்துல யதாரகம் எதை எதுக்கு எப்படி எப்படி கண்டனம் பண்ணமோ அப்படி எப்படி கண்டனம் பண்ணணும். அதிர்ஷ்டம் ஒண்ணு சொன்னாங்கனாக்க அந்த அதிர்ஷ்டம் எப்படி உண்டாச்சு. அவன் சொல்றான் நம்ம லோகத்துல பாக்கணும் பாருங்க அக்னி ஹே உத்வத்கவனம் வழக்கேற்றினோம். வழக்கேற்றினா அந்த தீபம் இருக்கிறது தீப ஜுவலை எரியது. அந்த ஜுவலை நேரம்தான் எரியும். நேரம் கூட மேலதான் எரியும். அப்படியே மேல போகுமே தவிர்த்து அந்த ஜுவலை சைட்ல வராது. காத்தாலும் காத்தடிச்ச மாதிரி இருக்கும். காத்தடிச்ச மாதிரி வரலாம். ஆனா கூட திருப்பி நகரத்துக்கும் திருப்பி மேலதான் போயிருக்கும். ஏன்னா அதனுடைய சுபாவம் அப்படிதான். அது மாதிரி காத்து இருக்கு போறோம் வாயு அது வந்து மேல போகாது. நேர குறுக்குவரத்து தான் போயிட்டு இருக்கும். நம்ம ரோட்ல வந்து போவோம் நம்மளை தூக்கி அடிக்கிறாம இந்த ஆடி காத்து அம்மியும் தூக்கி அடிக்கும் அப்படின்வா. ஆடி காத்து அம்மி ஆடி மாதம் வந்து வீசும் வீசும் காத்து ரோட்ல போனோம்னாக்க ஸ்ரீரங்கத்து ரோடு தான் போவோம். நாங்க பரவாயில்ல படிக்கிட்டு ரோட்ல இருக்க பேப்பர் இருக்கப்பதான் மூஞ்சி அடிக்கும் தொட்டு கொண்டு வந்துருக்கு. அது எப்படி அடிக்கும் பாருங்க மேல போதா முடியும். மேல போறது இல்லை குறுக்குவாட்டிலேயே போகும். குறுக்குவாட்டிலேயே போகும். இவங்கெல்லாம் ஏன் போகுது அப்படின்னா ஏன் அது அக்னிதான் குறுக்குவாட்டு போட்டுமே காத்து மேல போகுது மேல அப்படின்னு கேள்வி கேட்டா அது கிடையாது. ஏன் என்ன அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ரெண்டாவது சூத்திரத்துல பதில் சொல்லப்பார். இப்படி அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி சமாதானம் சமவாயத்தை ஒத்துட்டாங்க. அப்ப சமவாயத்தை ஒத்துக்கிறதுனாலயே அந்த சமவாயத்துல அந்த சமவாயம் அந்த சமாயம் அதுக்கு சொல்ல போறோம். அதையும் அப்ப சொல்ல போறோம். அந்த மாதிரி இரண்டையே போகணும். அதுவும் தோஷம். அந்தந்த தத்துவம் அவ கத்திக்கிறாள் அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி யதாரகம் எப்படி உச்சிதமா சொல்லணுமோ அந்த மாதிரி அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தியாகாசாதி யாகாகம்னா பரஸ்பர விருத்தமானது ஆதிசத்துவத்தினால தூஷணங்கள் எல்லாம் இவைகள் எல்லாத்தையும் விகல்பக்கிரம விகித கதிகள் விகல்பக்கிரமம் எல்லாத்தையும் விகல்பித்து விகல்பித்து சொல்லிட்டேன் தான் ஒரு ஒரு தான் பார்த்தா தெரியும். பொதுவாகவே பரமாணுன்னு ஒன்று சொன்ன எழுதியோ அந்த பரமாணுவுக்கு குணம் உண்டா இல்லையா உண்டோன்னு சொன்னேனாக்க அது தோஷம். பரமாணுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறோம். ஒண்ணுமே இல்லாத பரமானுக்கு நீ குணம் இருக்குன்னு நீ சொன்னியானாக்க அது தப்பு. குணம் இல்லைன்னு நீ சொல்லிட்டேனாக்க வசுவாக காரணம்தான் காரியம் இருக்கும். காரணம்னா எது காரணமோ அதாவது நூலை போல் கீரை தாயை போல் கே அப்படின்னு சொல்றோம். இப்ப நூல மாதிரி தான் கீரை இருக்கு. நம்ம கருப்பு நிறமான ஒரு நூல் வச்சுன்னு ஒரு குறை இது பண்ணினோம்னாக்க அது கருப்பாக தான் சொன்ன சேப்பா இருந்தது சோப்பா இருக்கு. இந்த அந்தந்த காரணம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகூலமாக தானே காரியம் இருக்கும். நீ வந்து என்ன பண்ணிட்டேனாக்க பரமானுல ரூபம் இல்லை ரூபம் இல்லை அப்படின்னு சொன்னியானாக்க காரியத்துல ரூபம் இருக்கே அதனால பரமானுல ரூபம் இல்லைனா எப்படி வரும். அது வரவே வராது. ஏன் காரணத்துல என்ன இருக்கோ அதான வரணும். அது தாண்டி கேட்கறான் எள்ளுல எண்ணெய் இருக்கு அதனாலதான் எண்ணெய் எள்ளில இருந்தா வருது மண்ணில இருந்து எண்ணெய் வரலையே எண்ணெய் நேத்து காரணம். அந்த எள்ளுதான் எண்ணெய்க்கு காரணம். ஏன்னா எள்ளுதான் எண்ணெய் இருக்கு அதனால கலக்கு அவர் பொறுப்பு கேட்கிறது திராவிடத்து அதுல இருக்கு என்ன வேற பொருட்கள் என்ன வந்ததோ நல்ல பொருட்கள் வந்ததா இல்ல தோல் பொருட்கள் வந்ததா வரல. அதனால எதிலிருந்து எது வருதோ அதானே காரணமான காரியம் இருக்கணும். நீ பரமாணுவுக்கு ரூபம் இருக்கா இல்லான்றது ரூபம் இருந்துருச்சோம்னாக்க அப்போ நீ ஒத்துந்த நீ ரூபமே இல்லைன்னு இருக்க உனக்கு ரோகம். ரூபம் இல்லைன்னு சொல்லிட்டாக்க காரியம் வராது. காரியத்துல ரூபம் எல்லாம் இருக்கே நம்ம கிடத்த சேர்ப்பு கிடாம
கர்ப்பகிரகம் அப்படின்னு சொல்றோம். பசுமான பார்த்தோம்னாக்க இல்லை அடுத்து கர்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படி இந்த கிரமத்துல காரிய காரண பாவங்கள்லாம் பார்த்தோம்னாக்க காரணாவதமான காரியம் இருக்கணும். இப்ப பரமாவோட அதெல்லாம் இல்லையே, இல்லைன்னா இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதான் நிலைமையே இல்லாம இருக்கணும். ஆனா நிலத்தோட ஒவ்வொன்றும் விசித்திரமான நிலங்கள், மொத்தம் கர்ப்பா இருக்கான், மொத்தம் சேர்ப்பா இருக்கான், மொத்தம் அழுப்பா இருக்கான், மொத்தம் ஒண்ணுமே இல்லாம இருக்கான், மொத்தம் எல்லாம் கலந்து இருக்கான். இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா அந்த காரணம் அப்படி இருக்கு. எங்க சித்தாந்தம் ஆங்கிலும் பதில் சொல்லுவோம், உங்க சித்தாந்தம் என்ன சொல்லுவீங்க, பரமாவதான மூல காரணம் தெரியும். நாங்க என்ன சொல்றோம், அச்சேதனம் பிரகிருதி அது பஞ்சீகிருதம். அந்த பஞ்சீகிருதமானது எது எது, ஒருத்தன் கருப்பா இருக்கான்னாக்கா அண்ணம் பிரதீனுடைய ரூபம் அதிகமா இருக்கு, அல்லது ஒருத்தன் வடுப்பா இருக்கான்னாக்கா இதுவா இருக்கும் அந்த கலத்தினுடைய இது. இதை மாதிரி நம்ம நாங்கள் சொல்லுன்னு போவோம், நீ என்ன சொல்லுவேன், ஒன்னால என்ன சொல்ல முடியும். அதனால இந்த பலவிதமான இதெல்லாம் தூஷணங்கள் விகல்பங்கள், விகல்பம்னு சூசிக்கப்படுது, விகல்ப கிரம விவித கதி பலவிதமான கதிகள், ஏழு சூத்திரம் தான், அதுல எழுநூறு விஷயங்கள் இருக்கலாம். உத்தமர் சுவாமி முதல் சூத்திரத்தை இருக்கின்ற கூர்ந்து விளையாடுறாரு, ஒரு சூத்திரத்துக்கு அத்தனை அர்த்தங்கள் கோவா வந்து எழுதுறாரு. அதனால இந்த மாதிரி விகல்பம் பண்ணி தூடிக்கிறதுனா இந்த அதிகரணத்துல வருது. அதனால இந்த அதிகரணமானது அவசியமா சொல்லிதான் ஆகணும். அதனால பௌர்ணம் தேவையில்லை. நீங்க சொன்னாரு ஆரம்பவாதி இடத்துல அவ மதத்து தூஷணம் இல்லை, நம்ம விதத்துல அவ தூஷணம் பண்ணான், அதுக்கு சமாதானம் சொன்னோம். இப்பவும் அப்படி இல்லை, அவ மதத்தையே நாம் அடிக்க போறோம், அந்த வழியை நீங்க வந்துருக்கு. ஆகவே இந்த இதுல புனர் தீர்வு தோஷமே கிடையாது இந்த அதிகரணத்துக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாஸ்திரம் பார்க்கிறோம். ஷிபதி பகுமுகம் காரண பிரக்ரியாம்சம் த்ரேதா ஹேதௌ விபக்தே ஸ்யாமிதி சரணைஹி சப்ததம் சேதார்ஹம் யாகாதீன் விகல்ப கிரம விவிதகத்தியூத்தை கவிதாச்சிரசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.